வெற்றிநடை போடுகிறது. கலைப்புலி எஸ் தானோவின் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் துப்பாக்கி முனை. திருமாவளவன் தொட்ட கட்சியை யாரும் தொடமாட்டாங்க. திருமாவை வந்து இவர் தொட்டாரு, ராகுல் காந்தி தொட்டாரு. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் நல்லா தானே வந்திருக்கு. நாங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ராஜா போன்ற ஆட்கள் நாங்களும் வந்து கிட்ட சேர்த்துக்கிறது கிடையாது. இல்லை, விடுதலை சிறுத்தைகள் போலவே மற்ற கட்சிகளும் இருக்குது. ஆமாம், கிருஷ்ணசாமியும் அர்ஜுன் சம்பத்தும் தான் அங்கே தீபாவளிக்கு ரெண்டு பேரும் சங்க சக்கரம் விட்டாங்கல்ல. பட்டியல் இனத்து மக்கள் எல்லோருக்கிட்டையும் ஒற்றுமை இல்லை. யாராலும் ஒற்றுமையாக இருக்கணும். இன்னைக்கு கிருஷ்ணசாமி வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியாக போயிருக்கிறார். அவர் வந்து நம்மளை சேர்த்துக்க முடியுமா? அவரை தலித் அல்லாதோர் நம்ம ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, நமக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களை பிரித்து விட்டுற முடியுமா? விசிகேவில் செத்து போன மாதிரி, கேடர் செத்து போன மாதிரி எந்த கட்சியில் இயக்கத்திலும் கிடையாது. விசிகே மீது கடும் விமர்சனம் உள்ளவன். அதையும் சொல்லிடுறேன், சேர்த்து சொல்கிறேன். அரசியல் கட்சின்னு போயிட்டால் அது எல்லா அரசியல் கட்சிக்கான பேரம் கூட்டணி இது எல்லாம் வரதா செய்யும். தலித் அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒற்றுமையை பேசுவதனால் அது ஒற்றுமையாக இருக்குன்னு அர்த்தம் இருக்க முடியாது. அது பிரிவினைவாதத்தை கூட ஏற்படுத்த முடியும். நான் பிரிவினைவாதத்தை பேசுகிற மாதிரி இருக்கும், ஒற்றுமையாக பேசுகிற மாதிரி இருக்கும். பட்டியலின சமூக மக்களே பிரிஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்குது. இது யாரும் மறுக்கலை, அந்த தலைவர்களே ஒன்றா நிற்கல. தலித்துகள் மட்டும் கிடையாது, தமிழ் சமூகமே தனியாக தான் பிரிஞ்சு கிடந்து நான் சொல்ல வரேன். நான் இல்லை, சேர்ந்துருக்கணுமா பிரிஞ்சிருக்கணுமா? எல்லாம் இந்த ஃபேஸ்புக்கு யூடியூபால வந்து வேணாம். அம்பேத்கரை ஊர் தெருவு கொண்டு வரணும். அதுதான் இது, அம்பேத்கரே சோசியல் டயலாக் வலியுறுத்திருக்கிறாரு. நான் தலித்துகளிடம் கலந்துரையாடல் செய்ய வேண்டும் சொல்லியிருக்காரு. தலித் பெண்கள் அப்படின்னா தலித் என்பது சாதியே கிடையாது. ஆனால் இன்னைக்கு தலித்துன்னு சொல்லிக்கிற சுயசாதி பெருமை வளருதுன்ற ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக அது ஆபத்து. அது தலித்துகள் என்பவர்கள் ஜாதியற்றவர்கள், கேஸ்ட்லெஸ். அந்த கேஸ்ட்லெஸ்ஸே இப்போ என்னவா ஆகுதுன்னா அது ஒரு ஜாதியாக மாறும். அது இந்து வர்ணாசிரமத்தினுடைய வெளிப்பாடு. அது பாஜகவின் தேசிய செயலாளர் ஹெச்.ராஜா அவர் எது பேசினாலும் அந்த கண்டென்ட் வைரலாக மாறிடும். ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, திருமாவளவன் தொட்ட கட்சியை யாரும் தொடமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு விசிக தரப்பில் கடுமையான எதிர்ப்பு எழுந்திருக்குது. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? சுப்பிரமணிய சுவாமி டெல்லிக்கு போகும்போது தன்னுடைய கோமாளி பதவி யாருக்கும் கொடுக்கலாம்னு பார்த்து ராஜா கையில் குத்திரி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அரசியல் கோமாளித்தனமான வேலையை அந்த பதவி நீ வச்சுக்க ராஜா, நான் டெல்லிக்கு போகிறேன், நீ பயன்படுத்திக்கோன்ட்டு இருக்க. அவர் பேசுகிறது எல்லாமே கோமாளித்தனத்தினுடைய உச்சகட்டமாக, அபத்தத்தின் உச்சகட்டமாக தான் இருக்குது. சரி, இதுக்கு எதுக்கு விசிக போராடணும்? இல்லை, இது வந்து ஒரு சாதி ரீதியான இதுக்கு பிரச்சனையே வருது. விசிக்கே கடுமையாக போராடிய அளவுக்கு தமிழ் சமூகம் போராடி இருக்கணுமே. சீமான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, அவர் பண்ணிருக்கிறாரு. நான் என்ன சொல்லணும், கடுமையான போராட்டத்தை சொல்ல வரேன். இவன் அனைத்து தலித் கட்சியுமே போராடி இருக்கலாமே. ஒன்று, இரண்டு, ராஜாவை பொறுத்த மட்டில் அவர் வந்து தொடாதீங்க அப்படின்னு சொன்னாரு. இவர் திருமாவை வந்து இவர் தொட்டாரு, ராகுல் காந்தி தொட்டாரு. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் நல்லா தானே வந்திருக்கு. இப்போ எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்காங்க, இல்லை தொட்டதுலாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க, நாங்கள் யாருமே தொடர்ந்து, இது வந்து ஒரு அரசியல் ரீதியான திண்டாமை, அரசியல் கட்சி திண்டாமை. இதனுடைய வடிவம் அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஒரு 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 அன்டச்சபிலிட்டி வடிவத்தில் இது ஒன்று. திருமாவளவன் தொட்ட கட்சியை திருமாவளவன் கட்சி யார் தொடமாட்டார்கள் அப்படின்றது வந்து இது வர்ணாசிரமம். இது இல்லை, விடுதலை சிறுத்தைகள் போலவே மற்ற கட்சிகளும் இருக்குது. அவங்களாம் பாஜகவோட இணக்கமாக இருக்காங்களே. ஆமாம், கிருஷ்ணசாமியும் அர்ஜுன் சம்பத்தும் தான் அங்கே தீபாவளிக்கு ரெண்டு பேரும் சங்க சக்கரம் விட்டாங்கல்ல. அப்போ அதெல்லாம் தொட முடியும். பெரிய கட்சின்றது விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, புதிய தமிழகம் இருக்கிறாங்க. புதிய தமிழகம் இப்போ ரொம்ப இணக்கமாக பிஜேபியோட ஆர்எஸ்எஸோடு இருக்கிறாங்க. இப்போ டார்கெட் வந்து திருமாவளவன் மட்டும்தான். அவர் எப்படி பண்ணணுன்றக்காக இப்படி சொல்கிறாங்க. இது வந்து இது வந்து மிக மோசமான விஷயம். அது ரெண்டாவது வந்து தலித்துகள் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ராஜா போன்ற ஆட்கள் நாங்களும் வந்து கிட்ட சேர்த்துக்கிறது கிடையாது. இதுக்கு அவங்க விசிக்கு வந்து இவ்வளோ கொந்தளிக்கணும்னு நம்ம அவசியமே இல்லை. அவருக்கு வந்து ஒரு அறிப்பு இருக்குது, நம்மளை வந்து யாரும் கவனிக்கலை. நீதிமன்றத்தை இப்போ சொன்னார், ஹைகோர்ட் ஆகுது இதுவாதுன்னாரு. அப்புறம் ஹைகோர்ட்டில் போய் அந்த ஆள் மன்னிப்பு கேட்டார். கொஞ்சம் பிஜேபி இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் இப்படி வைப்ரேஷன் வருதே தவிர, அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு ராஜா ஒரு இப்போ ராஜா பற்றி கேள்வி கேட்குறோம்ல, அதுக்காக தான் அவர் இப்படி பண்ணுறது. அவர் அந்த சொல்கிற கருத்து வந்து திருமாவளவன் பேசின பேச்சு என்னன்னு உங்களுக்கு தெரியும், அவர் மற்ற சமூகத்தை பற்றிலாம் என்ன பேசியிருக்காருன்னு தெரியும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட வீடியோவை சொல்லி சொல்கிறேன். இல்லை, நீங்கள் இப்போ என்றைக்குமே நான் வந்து ஆரம்பகட்ட பேச்சில் திருமாவளவன் அவருடைய பேச்சு ஆரம்பகட்ட பேச்செலாம் வந்து
நோட்ஸ் எடுக்க முடியாது. அவ்வளோ கட்டும் கோபம் இருக்கும், கடுமையான வார்த்தைகள் பிரயோகம் இருக்கும். போக போக ஒரு பண்பட்ட தலைவராக பேசும்போது அதெல்லாம் இல்லை. ஒரு கூட்டத்தில் சொல்கிறாரு, நான் வந்து இப்போ தம்பி என் மீது கல்லை வீசுகிற தம்பிகள் என்னை புரிந்து கொண்டு ஒரு காலத்தில் அடுத்த கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்தில் என் மீது வந்து மலர்களை வீசுவார்கள் அப்படின்றாரு. இல்லை அவருக்கு சொல்கிறது சமீபத்திய பேச்சு, இளவரசன் படுகொலை அப்போ திருமாவளவன் பேசிய பேச்சு. கண்டிப்பாக அவர் வன்முறை பேசுகிற மாதிரி எந்த இது பேசல, எனக்கு தெரிஞ்சு வன்முறை பேசலை. ஒருத்தன் அடிக்கிறான், ஒரு ஜாதிக்காரன் மோசமாக இருக்கிறான் அப்படின்னாக்கா அவனை வந்து இது பண்ணணுன்றதுக்காக பேசுகிறதெல்லாம் வன்முறை கிடையாது. நீங்கள் வன்முறையும் வன்முறை எதிர்ப்பும் குழப்பிக்கிறாங்க. இங்கே வன்முறையை எதிர்த்து நான் பேசுகிறதுனாலே இப்போ எப்படி சொல்கிறாங்க, இப்போ தலித் ஆக்டிவிஸ்ட்டை பார்த்து ஜாதி பார்க்குறான்றாங்களா? அந்த மாதிரி நீ ஜாதிய கொடுமை எதிர்த்து நான் கேள்வி கேட்குறதுனால வந்து நீ வந்து என்னை பார்த்தது எப்படி, நான் சிம்பிளாக சொல்லணும்னா மலை கிடக்குது, மலத்தை கொட்டி வச்சுருக்கிறான், மலத்தை கொட்டி வச்சுவேன் இங்கே எப்படி பார்க்குறோம், சுத்தமானவனா பார்க்குறோம், ஐயோ மலம் கிடக்குதுன்னு ஒருத்தன் அழுறான் அவனை போய் அசுத்தமானவனு சொல்லுவோம். அந்த மாதிரி அரசியல் தான் இது. அதனால் அவர் வந்து என்றைக்கும் அந்த மாதிரி பேசலை அவர். அது ஈவன் சொல்ல போனாக்க இப்போ அண்மையில் வந்த ஒரு வீடியோ கூட ஒரு தலித்து இளைஞர் வந்து ஒரு போட்டார், இதனால கடுமையாக கண்டிச்சார். ஒரு ஒரு கூட்டத்தில் கூட இப்போ அண்மையில் ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு கூட்டத்தில் இதே மாதிரி ஒருத்தர் பேசினார், ஒரு தம்பி ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர் பேசினார். அந்த கூட்டத்தில் சொன்னேன் நான், இந்த மாதிரி பேசுகிற கூட்டத்துக்கு நடக்காதீங்கன்னு. நான் பல நண்பர்கள் வந்து தலித் அல்லாதவர்கள் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, இதை நம்ம கண்டிக்கணும். இது ஒரு தனிப்பட்ட முறையில் எல்லா பெண்களும் இழிவாக பேசுகிறது விஷயங்கள், ஆனால் இவர் வந்து அப்படிலாம் இல்லை. எங்கே அப்படி பேசினாருன்றதுக்கு உதாரணம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன பிரச்சனைனாக்க, ஒருவேளை ராஜா தன்னையே நினச்சிக்கிட்டு இப்படி நினைக்கிறான்னு நினைக்கிறேன், அவர் தான் இப்போ ஆபாசத்தில் உச்சகட்டமாக பேசிகிட்டு இருக்கிறாரு, இழிவாக பேசுகிறாரு. இப்போ உங்கள் மேலே ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ சேலம் ராஜலட்சுமி அந்த படுகொலை வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறையாக தானே பார்க்கணும், அதுலேயும் போய் சாதியை வந்து முடிச்சு போடுறது சரியா? தலித் பெண்கள் அப்படின்னா தலித் என்பது சாதியே கிடையாது, சுவாதிக்கு இங்கே நடந்துச்சு. சுவாதிக்கு நம்ம எல்லாம் குரல் கொடுத்தோம், டிஜிபி பேசினார், ஐஜி பேசினார், கலெக்டர் பேசினார், அந்த படம் பேசுச்சு, இந்த படம் பேசுச்சு, ராஜலட்சுமி யாரும் பேசலை, எட்டி பார்க்கல. அதுக்கு சாதி காரணமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஆமாம், கருப்பு சாதி மட்டும் காரணம் இல்லை, ரூரல் கிராமப்புறம் சேரி பகுதி கருப்பு தோல் இதெல்லாம் காரணமாக இருக்காங்கனால என்ன சொல்கிறோம்னா, வெள்ளத்தோலை மேலே லைட் அடிக்காதீங்க, கொஞ்சம் கருப்பு தோலும் லைட் அடிங்க. நான் என்ன சொல்கிறேன், சுவாதியும் ராஜலட்சுமி ஒன்று நான் சொல்ல வரேன், அவர்கள் சுவாதிக்கு மட்டும் கோல் கொடுக்குறாங்க, அதுதான் நான் கேள்வி கேட்குறேன். நீதியே சாதி பார்த்து ஒழிக்குது. நீங்கள் பொதுவாக இதற்கு முந்தைய பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க, தலித் என்பது ஒரு சாதி அடையாளம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி தலித்துன்னு சொல்லிக்கிற பட்டியலின சமூக மக்கள்னு சொல்லிக்கிற சுயசாதி பெருமை வளருதுன்றது ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக அது ஆபத்து, அது ஆபத்து. அது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, கேஸ்ட்லெஸ் அப்படின்றது அடையாளம், ஜாதியற்றவர்கள், தலித்துகள் என்பவர்கள் ஜாதியற்றவர்கள், கேஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேஸ்ட்லெஸ்ஸே இப்போ என்னவாகுதுன்னா, அதே ஒரு ஜாதியாக மாறுது, ரொம்ப ஆபத்தான போக்கு. அது என்ன நினைக்கிறான்னா, அதுதான் பலம், அதுதான் பெருமை, அது இந்து வர்ணாசிரமத்தினுடைய வெளிப்பாடு. அது இங்கே ரெண்டு பிரச்சனையும் இருக்குது. இங்கே என்ன ஒன்றுனா, எது இங்கே எல்லாருமே வந்து ரியாலிட்டி யோசிக்க மாட்டுறாங்க. இப்போ தலித்துகள் வந்து நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, நான் திராவிட இயக்கத்தை விமர்சனம் பண்ணியிருக்கிறேன், தமிழ் தேசிய இயக்கத்தை விமர்சனம் பண்ணுவோம், இடதுசாரிகளையும் விமர்சிச்சிருக்கிறேன், ஆனால் நான் வெறுத்தது கிடையாது. அந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நினைப்பேன். நான் பெரியார் கொண்டு வந்த அந்த விஷயத்துக்குள்ளே இன்னும் வலுவாக செஞ்சுருக்கணுன்றது தான் என் விமர்சனமே தவிர, திராவிட இயக்கத்துடைய எந்த எஃபெக்டையும் நான் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்க மாட்டேன். அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் பிராமணர்கள்லாம் அயோக்கியன்னு சொல்ல மாட்டேன். நான் அந்த மாதிரி எண்ணத்துக்கு வந்துட மாட்டேன். அந்த சிந்தனை போக்கு தான், எத்தனையோ நல்ல பிராமண ரைட்டர்ஸ் பத்திரிகையாளர்கள் தலித் இஷ்யூக்காக நிறைய வெளியில் கொண்டு வந்திருக்காங்க, நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், நான் தலித்து நிறைய பேர் வேலை செஞ்சவங்க பார்த்துருக்கிறேன். ஆனால் நம்ம என்ன இங்கே புரிஞ்சுக்க வேண்டியதுக்குனா, எதையும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்மளே என்ன சொல்கிறான், அவன் தலித் ஆக்டிவிஸ்ட்னு சொல்கிறான், அவன் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் சொல்ல மாட்டான், இன்னும் ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கு. இது இப்போ பிரச்சனை அங்கே இருக்குது. நான் அவன் என்ன சொல்கிறான், சரி நான் வந்துட்டு நான் ஒரு தலித் கம்யூனிட்டிலேருந்து பிறந்திருக்கலாம், சரி ஒரு தலித் கம்யூனிட்டிலேருந்து பிறந்த ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் சொல்கிறத விட்டுட்டு இவன் தலித் ஆக்டிவிஸ்ட் முத்திரை குத்துறான். அப்போ என்ன பார்க்குறான், நான் தலித் ஆக்டிவிஸ்ட் சொல்கிற அப்படி பார்க்க வரல, நான் நம்மளை இன்னமும் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறானோ, தனிச்சு ஒரு மாதிரி பார்க்குறானோ அப்படின்றதான் தோணுது, வேற ஒன்றும் சொல்லு. இப்போ வந்து அது இணைப்புக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, நம்ம எல்லாம் தனிச்சிருக்கிறோம், தனிச்சிருக்கிறோன்னா தனியாக தான் இருப்போம். தனிச்சிருக்கிறது ரெண்டு விஷயம் இருக்கிறது, தனித்திருப்பது வேறு, தனிமைப்படுத்துவது வேறு. தனித்திருப்பது என்பது ஸ்பெஷல் அடையாளம்,
தலித் ஆக்டிவிசம் என்பது தனித்திருப்பது, தலித் அல்லாதவர்களும் சேர்த்து சேர்த்து தனி தனித்துவம் என்ற அர்த்தம், ஸ்பெஷல். அதான் சொல்கிறேன், தனித்துவமே தவிர தனிமைப்படுத்தக்கூடாது. நிறைய பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆண்களையும் வச்சுக்கிட்டு பேசணுன்னுவாங்க. தலித்துகள் பிரச்சனையே நான் தலித்துக்கிட்டும் பேசணும், அம்பேத்கரை ஊர் தெருவு கொண்டு வரணும். அதனால தான் இது அம்பேத்கரே சோசியல் டயலாக் வலியுறுத்தியிருக்கிறாரு, நான் தலித்துகளிடம் கலந்துரையாடல் செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் நம்ம அப்போ என்ன அர்த்தம் கலந்துரையாடல், அவங்க அவனோட உரையாட வேண்டும்ன்றாரு. நான் உரையாட மாட்டேன், தனித்திருப்பேன் அப்படின்னாக்கா நம்மளும் தனிச்சாக தான் வச்சுருப்பாங்க. இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தின மாதிரி தலித் அமைப்புகள்லாம் சேர்ந்து, நான் என்ன சொல்ல வரேன், தலித் அமைப்புகள் வந்துட்டு நீங்கள் ஒரு 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 பிளாக் ரைட்ஸ் பிளாக் மூமெண்ட் இஷ்யூஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், எடுத்தோடனே பிளாக் கருப்பு மக்கள் வந்து அரசு வெகுஜன அரசுக்கெல்லாம் போகலை, கட்டுமையாக ரத்தம் செஞ்சுருக்கிறாங்க. அடிமை முறையிலிருந்து தன்னை வந்து மீட்டு வைப்பதற்கு கலை ஆயுதமாக எடுத்தான், அரசியல் ஆயுதமாக எடுத்தான். தெளிவாக இருந்தான், கலையை எடுக்கிறவன் அரசியலுக்கு வந்ததில்லை, அரசியலுக்கு இருக்கிறவன் கலை எடுக்கிறதில்ல. தலித்துகளுக்கு உரிமை என்பது எல்லா சமூக போராளி குழுக்கள் பல பேர் என்ன கேட்குறான், தனிநாடு கேட்குறான், நாட்டை தனியாக பிரித்து கொடுன்னு கேட்குறான். தலித்துகள் மட்டும்தான் போராட்டம் என்பதை எங்களையும் உன்னோட இணைச்சிக்கன்னு சொல்கிற போராட்டம். சாதி ஒழிப்பை பேசுகிற தலித் இயக்கங்கள், சாதி மறுப்பை பேசுகிற பட்டியலின சமூக மக்களே பிரிஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்ற விமர்சனம் தானே அது. இது யாரும் மறுக்கலை, அந்த தலைவர்களே ஒன்றா நிற்கலை. இல்லை, இப்போ யாருமே இதை நம்ம மறுக்கலை. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே வந்து பிரிஞ்சு தானே இருக்கிறாங்க, தனித்தனியாக இருக்கிறாங்கல்ல. தலித்துகள் மட்டும் கிடையாது, தமிழ் சமூகமே தனியாக தான் பிரிஞ்சு கிடக்குது. நான் சொல்ல வரேன், நான் நீங்கள் எதுக்கு நம்ம எடுத்த உடனே என்ன கார்னர் பண்ணுறோம், தலித்துகள் ஒற்றுமையாக இல்லை, மற்ற சாதிக்காரன் ஒற்றுமையாக இருக்கானா, ஒரே குடியிருப்பு இருக்கானா, இல்லை சேர்ந்துருக்கணுமா பிரிஞ்சுருக்கணுமா, தனியாக இருக்குன்றேன். எல்லாம் இணைக்கணுன்றதான் நம்முடைய வேலை, இப்போ தனித்தனியாக இருக்குன்றேன். சரி, நீங்கள் ஒரு சிம்பிள் உதாரணம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு இது எளிமையாக சொல்லி புரிய வைக்க பார்க்குறேன். ஒரு தலித் பெண் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், தலித் விமன் இருக்காங்க, அவங்களுக்கு நாலு விதமான வன்முறை நடக்கும். ஒன்று அரசு, இன்னொன்று சாதி இந்து ஆண்கள், மூணாவது சாதி இந்து பெண்கள், நாலாவது தலித் ஆண்கள். ஒரு தலித் பெண்ணை ஒடுக்கிற நாலு சக்திகள் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த தலித் ஆண்களும் சாதி இந்து பெண்களும் தலித் பெண்களை ஒடுக்கினாலும் இவங்களையும் அவங்களை இணைக்க பார்க்கணும் தலித் பெண்ணோட. என்ன காரணம்னா, இதுக்கு காரணம் இந்த அரசும் சாதி இந்து ஆண்களும் சேர்ந்து கொடுக்குற ப்ரெஷரால் தான் இவங்களும் ஒரு பாதிக்கப்பட்டவங்க தான், தலித் ஆணும் பாதிக்கப்பட்டவங்க தான், தலித் அல்லாத பெண்ணும் பாதிக்கப்பட்டவங்க தான். அந்த ப்ரெஷரால் அந்த கோபத்தையெல்லாம் தலித் பெண்களிடம் காட்டுறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தலித் பெண்ணோட இந்த ரெண்டு குரூப்பையும் எப்படி இணைக்கணும்னு நம்ம திட்டமிடணும். அது மாதிரி தான் பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த குழுக்களை வந்து இணைக்க திட்டமிடணும். அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 பாலிடிக்ஸ் வருது, ஃபஸ்ட்டு வரும்போது அவன் என்ன பண்ணுறான், ஒரு அரசியலில் வரான் அவனுக்கு அந்த பாலிடிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் தான் புரிய வைக்க பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம எல்லாம் அன்டச்சபிலிட்டி ஒழுக்கப்பட்டிருக்கோம், நம்மளுக்குள்ள சக்தி தேவைன்னு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு நாள் இன்டர்வியூ கொடுக்கறதுனாலையோ ஒரு ஸ்பார்க் அடிக்கிறதுனாலையெல்லாம் வராது. நீங்கள் இன்னொன்று பார்க்கணும், ஈவன் கன்ஷிராம்லாம் உதாரணமாக எடுத்துக்கலாம். அவர் வந்து இயக்கத்தை கட்டுறதுக்கு சைக்கிள் சைக்கிளாக போனார், உழைச்சாங்க, கடுமையாக கலப்பணி ஆட்டினாங்க, அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. சமீப காலமாக இப்போ என்னவா இருக்குது அப்படின்னாக்க, ஐடியா கிளாஷ் தாங்க நிற்கிது, கருத்து மோதல் மட்டும்தான் வருது, ரியாலிட்டி களம் கிடையாது. அங்கே என்ன நடக்குது, பசி பட்டினி எவ்வளோ பேர் உள்ளே கிடக்கிறான், அங்கே நிஜமான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் வந்து நம்ம பிள்ளைங்க வந்து ட்ராப் அவுட் ஆகிறாங்க, ஸ்கூலுக்கு படிக்க போக முடியல, நம்ம பெண்ணுங்க வந்து கழிப்பறைக்கு போனால் பாலியல் பலாத்காரம் பண்ணுறான். இங்கெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. உட்காந்துட்டு நான் எல்லாம் இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்பால் வந்து வினை மட்டும். அப்போ ஒற்றுமை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, யாரெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்? இன்றைக்கி கிருஷ்ணசாமி வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியாக போயிருக்கிறார், அவர் வந்து நம்மளை சேர்த்துக்க முடியுமா? அவரை தலித் அல்லாதோர் நம்ம ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, நமக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அப்படின்னா அவங்கள பிரித்து விட்டுற முடியுமா? நம்ம தனியாக பிரிஞ்சு கேட்குறது கிடையாது. தலித் அரசியல் என்பது எல்லா சமூகத்திலும் எனக்கான உரிமைகள் மறுக்கப்படுது, எனக்கான ரைட்டை கிளைம் பண்ணுறது, பிரித்து கொடுங்கன்னு கேட்க முடியாது. 64 ஓட்டில் திருமாவளவன் வெற்றி வாய்ப்பை இழக்கிறாரு. அவர் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுத்திருந்தார், சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் தலித் மக்களுக்கான குரல் அவர் வந்து சட்டமன்றத்தில் ஒழிச்சு. ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார், பேச முடிஞ்சதா அண்ணன் திருமாவளவன் அவர்களால் பேச முடிஞ்சுதா? அவர் ஏற்கனவே சட்டமன்ற தொகுதியாக இருந்து ராஜினாமா பண்ணார் அண்ணன், இங்கெல்லாம் வந்து ஒருமை நடக்கலைன்ட்டு ராஜினாமா பண்ணார்.
அப்படிதான் இல்லை. ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நம்ம உள்ளே போய் சேர்ந்தாக்கா அங்கே சாதிச்சிருவோன்றதும் நம்ம ஏற்றுக்க முடியாது. சி, அரசியல் பிரியத்துவம் என்பதே நம்ம அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கான ஒரு வழியாக பார்க்குறாங்க. பாலிடிக்ஸ் என்பது வெறும் வெகுஜன பாலிடிக்ஸ் மட்டுமல்ல, ரைட் பேஸ்ட் பாலிடிக்ஸும் இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி எல்லோரும் கடுமையாக உழைக்கிறவங்க இருக்கிறாங்க, இன்றைக்கி லெஃப்ட் பார்ட்டி இருக்கிறாங்க, அவங்க எங்கே பெருசாக ஒன்றும் சாதிக்கலை, ஓட் பேங்க் சாதிக்கலை, ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தான் நிற்கிறாங்க, அட்ரஸ் பண்ணுறாங்க எல்லா இஷ்யூக்கும். அரசியல் கட்சின்னு போயிட்டால் அது எல்லா அரசியல் கட்சிக்கான பேரம் கூட்டணி இது எல்லாம் வரதான் செய்யும். நீ இயக்கமாக இருக்கணும் அப்படின்றதான் விஷயம். அது எப்படி இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, டாக்குமெண்ட்ரி படம் எடுத்தால் நீ பியூராக எடுக்க முடியும், சினிமான்னு போகும்போது எல்லாத்தையும் பாடி சேர்க்குறோம்ல, சண்டை வைக்கிறோம்ல. விசிகேவில் செத்து போன மாதிரி, கேடர் செத்து போன மாதிரி எந்த கட்சியில் இயக்கத்திலும் கிடையாது. விசிகே மீது கடும் விமர்சனம் உள்ளவன், அதையும் சொல்லிடுறேன், சேர்த்து சொல்கிறேன். அவனை அந்த கட்சியில் செத்து போன மாதிரி யாரும் செத்து போயிருக்க முடியாது. 2017 மட்டும் விசிகே கேடர் செத்து போனதை வேலைத்துக்குனா 32 பேர் செத்து போயிருக்கான் களத்தில். அது திருமாவே அண்ணனே பேச மாட்டார் வெளியில், அவங்க நிஜமாக தான் களத்தில் தான் செத்து போயிருக்கான், உயிரை கொடுத்துருக்கான். இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நான் விசிகேன்னு கிடையாது, நான் எந்த பார்ட்டியாக தான் சொல்கிறேன். சி, நம்ம வந்து இப்போ ஒரு திமுக இருக்குது, அண்ணா திமுக இருக்குது அப்படின்னா நான் வைக்கிற விமர்சனமாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி மேலே விமர்சனம் வைக்கிறேன், வச்சுருக்கேன். அந்த விமர்சனத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க, சீமான் வந்து பல மேடைகளில் வந்து சாதிப்பு கொடுத்து பேசுகிறாரு, அதுதான் நம்ம விரும்புகிறோம். நீங்கள் இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்ல விரும்புகிறோம். யாருக்கும் எந்த பர்சனல் இன்டென்ஷனும் கிடையாது. ஒற்றுமையை பேசுவதனால் அது ஒற்றுமையாக இருக்குன்னு அர்த்தம் இருக்க முடியாது, அது பிரிவினைவாதத்தை கூட ஏற்படுத்த முடியும். நான் பிரிவினைவாதத்தை பேசுகிற மாதிரி இருக்கும், அது ஒற்றுமையாக பேசுகிற மாதிரி இருக்கும். நக்சலைட்டு பிரிவினைவாதத்தை பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து பிரிவினைவாதம் அர்த்தம் முடியாது. இந்த நாட்டில் அநீதி நடக்குது, அதனால் உன்னை எதிர்த்து கேட்குற அப்படின்னா நீங்கள் எல்லாம் ஈக்குவாலிட்டி வரணுன்ட்டு இருக்க அர்த்தமாக இருக்குது. சில பேர் பேசுவாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி நம்மளாம் இந்தியர்கள்ன்றான், அவங்க ஒற்றுமையாக இருக்கான்னு அர்த்தமா?